கவின் ரியல் எஸ்டேட்ல சுரேஷ் பேசுறேன். நம்ம இப்ப பாக்க வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல இருந்து ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா 12 hours வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல நீங்க வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பாக்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர், நல்ல ஒரு செம்மண் தான் உங்களுக்கு. மண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலையோட கழிவு, இந்த ரைஸ் மில்லோட கழிவு இதெல்லாம் போட்டு மேலே அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒயிட் கலரில் தெரியும் உங்களுக்கு. பட் செம்மண் பூமி இது உங்களுக்கு. ஒரு நல்ல சாயில், ஓகே நல்ல சாயில் தான் உங்களுக்கு. கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு. பக்கத்தில் வந்து இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்ல வாட்டர் சோர்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து ஏரி, பக்கத்துலேருந்து ஒரு ஏரி இருக்குது உங்களுக்கு. ஏரியோட எஜ்ஜிலே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு. அதுக்காக ஏரி தண்ணி உள்ளே வந்துருமா அப்படின்னா கிடையாது, ஏரி தண்ணி உள்ளே வராதுங்களா. அதில் இந்த பவுண்ட்ரி ஆகும் அப்படி, இந்த பவுண்ட்ரி அந்த கார்னர்லேருந்து அப்படி இப்படி கட் ஆகும் உள்ள. அந்த ஒரு 4 துண்டு மட்டும் 6 துண்டு மட்டும் வேறு தோணுது. அது வேணா ஃபியூச்சரில் நீங்கள் எதாவது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அந்த சர்வீஸ் கிடையாது அதோட. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த வேப்ப மரத்துலேருந்து அப்படியே போயிட்டு அந்த வேப்ப மரம் பாருங்கள் இதில் போயிட்டு அந்த மேடு வரைக்கும் வரும் உங்களுக்கு. அப்படியே இந்த பவுண்ட்ரி, இந்த தென்னமரம், அந்த தேக்கு மரம் பவுண்ட்ரி, அப்படியே அந்த பவுண்ட்ரியும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. புஞ்சை லேண்ட் உங்களுக்கு இது. இப்போதைக்கு அவங்க வந்து நெல் போட்டிருக்காங்க. இது வந்து 5 பேர் சைனிங் அத்தாரிட்டி, 5 லீகலாக 5 பேரோட சொத்து இது உங்களுக்கு. எல்லாமே அவங்க ரிலேட்டிவ், பிரதர்ஸ் மாமா மச்சான் அந்த மாதிரி உங்களுக்கு. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக இது வந்து. இப்போ தெரிஞ்சிங்கன்னா அது வந்து மெயின் ரோடு உங்களுக்கு, மெயின் ரோட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி. பட்டு அந்த ஒரு ஓடை ஒன்று, ஒரு வழி வந்து மண்பாதை வழி, லாரியை உள்ளே வரலாம். அது வந்து இவங்களோட பேரில் தான் இருக்குது, இவங்களோட பேரில் தான் இருக்குது. பட்டாவோடு இருக்குது, பட்டாவோடு இருக்குது. 3 கிணறு, 2 EB சர்வீஸ். கிணறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சைட் உங்களுக்கு, ரொம்ப நல்லாவே இருக்குது. கிணறு தண்ணி வந்து தேங்காய் தண்ணின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பாஷையில் சொன்னாங்க அப்படின்னா, தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது தண்ணின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களுக்கு, எந்த ஒரு ஹை டென்ஷன் லைன் அது மாதிரி கிடையாது. 2 free EB இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு 10-15 தென்னைமரம் இருக்குது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10-15 தென்னைமரம் இருக்குது உங்களுக்கு. இது நெல் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய மாமரம் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய மாமரம் இருக்குது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள், தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களுக்கு. கிணறு வந்து பார்த்திங்கன்னா 3 கிணறு மொத்தம், 3 கிணறுமே தண்ணி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். போர் போய் வந்து மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு, 3 EB சர்வீஸு, மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்குது. தண்ணி வந்துட்டு வெளியில் அந்த லைனுக்கு போகுது, அங்கே வெளியில் லைனுக்கு போகுது பாருங்கள். கிணறு பாருங்கள் மேலே தண்ணி, எப்பயுமே தண்ணி இருக்குமா. நீர்மூழ்கி மோட்டரை தான் போட்டிருக்காங்க உள்ளே வந்து, நீர்மூழ்கி மோட்டர் அது 5 HP நீர்மூழ்கி மோட்டர் போட்டிருக்காங்க உங்களுக்கு. தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குது, இது இது பிடிச்சிருக்காங்க பாருங்கள், மினரல் வாட்டர் மாதிரி இருக்குது உங்களுக்கு. எல்லா தண்ணியுமே கொஞ்சம் கலங்கள் இருக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப தண்ணி தெளிவாக இருக்குது உங்களுக்கு, மினரல் வாட்டர் மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதை தான் நாங்கள் வந்து கிராமத்து சைட்லலாம் வந்து தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கிறது தெரிஞ்சு பாருங்கள், தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களுக்கு. சைடு போர் நிறைய போட்டிருக்குங்க, ரொம்ப தண்ணி வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, தண்ணி எப்பயுமே வந்துட்டுருக்கோம். தேக்கு மரம் பவுண்ட்ரி ஃபுல்லாக நிறைய தேக்கு மரம் போட்டிருக்காங்க, நல்லா தேக்கு மரம் நிறையா இருக்குது. இன்னும் 2 கிணறு போய் பார்ப்போம். இவங்க ஃபுல்லாகவே வந்து நெல் தான் போட்டிருக்காங்க, என்ன பயிரனாலும் போடலாம். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தென்னந்தோப்பு மாந்தோப்பு, ஏன்னா ஹைவே ரோட்லேருந்து பக்கத்தில் 2வது ப்ராப்பர்ட்டி இருக்கிறது நல்ல வேல்யூ. நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது ஏறிட்டே போகும் உங்களுக்கு ரேட்டு, நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இப்போ வந்து நிறைய பேர் சென்னை, நம்ம சென்னையில் ரியல் எஸ்டேட் பண்ணுறத நம்ம நிறையா சொல்லிகிட்ருக்கோம். சென்னையில் 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு வாங்குறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்க இது மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஃபியூச்சரில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் நல்ல வேல்யூன்ற மாதிரி மாறப்போகுது கண்டிப்பாக. அது மாதிரி நிலமை வந்ததுன்னா லேண்டு, இந்த லேண்டு வந்து கோல்டு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த பக்கம் தென்னை மரம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இது ஒரு 9-60, அது பக்கம் ஒரு 1 ஏக்கர், இது ஃபுல்லாக 9-60, இது ஒரு 4 ஏக்கர் வரும் உங்களுக்கு. இந்த பவுண்ட்ரி அப்படியே அந்த மெயின் ரோட்லேருந்து வெஹிக்கிள் அப்படியே வரும் உங்களுக்கு, மெயின் ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே இங்கே வந்து நேராக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருக்கலாம், லாரிலாம் வரலாம் வழி இருக்கு உங்களுக்கு. நான் வீடியோ ரெண்டில் வழியை நான் காமிக்கிறேன் பார்ப்போம். இந்த கிணறும் பாருங்கள், 2 மோட்டருமே இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு, 2 மோட்டருமே ஓட்டிகிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் எல்லாத்தையுமே பைப்பில் தான் பண்ணியிருக்காங்க, லாக் பண்ணிட்டு அந்தந்த பைப்பில் எனக்கு போயிடும் அது தண்ணி. இந்த கிணறு என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து 8 கேஜம், இது 14 கேஜம் எட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் தண்ணி தெளிவாக இருக்கும், இதுலேயும் வந்து தண்ணி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ என்னன்னா ரெண்டுத்துக்கும் சைடில் போர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது தண்ணி குறைய 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 இந்த தண்ணியில் இருக்கிறது வந்து வெளியே உங்க வந்துடும், இந்த கிணறு வந்து வடிய ஆரம்பிக்கும். அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லா கிணறுலையுமே தண்ணி நல்லாயிருக்கு. உங்களுக்கு மூணு கிணறு காமிச்சிருக்கேன். இது ஒரு கிணறு, உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு கிணறு, அங்கே பார்த்தோம் அது ஒரு கிணறு. ரெண்டு இபி சர்வீஸ், மொத்தம் ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது. டோட்டலாக ஏக்கர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சரூபா பேர் ஏக்கர். ஸ்லைட்லி நெகோஷியபிள், டைரெக்டாகவே நீங்கள் வந்து செல்லர்கிட்ட உட்காந்து நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மோட்டர் கொட்டை வச்சுருக்காங்க, ஃபுல்லாக நெல் தான் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து அப்படி அங்கே பாருங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு போது பாருங்கள், எப்படி தெரிஞ்சு பாருங்கள் தண்ணி இறங்கிது அந்த மோட்டரில் பைப்லைன் எந்தளவுக்கு தெரியுது பாருங்கள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, 15 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல கிடைக்குது. அப்படின்னா நல்ல ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வாங்கி இதில் வந்து மாந்தோப்பு தன்னந்தோப்பு வச்சிங்கனாலும் நல்ல வேல்யூ. ஃபியூச்சரில் அந்த தோப்பு வச்சிட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. நம்ம போயிட்டு ரோடு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். ரோட் சைடு வந்து வியூ எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. இதுதான் நம்ம வந்து அந்த வழி நம்ம பாதை சொன்னது இதுதான் இறங்கும் உள்ள அந்த உள்ளே வந்துட்டு இந்த ரூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் பாதை. அந்த கார் நிற்குது இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ரோடு, மெயின் ரோடு. உங்களுக்கு மண் பாதையில் வந்து லாரி எல்லாமே வரலாம். இது எல்லாமே உங்கள் இண்டிவிஜுவல் பட்டா, தனி பட்டா உங்களுக்கு வந்து இருக்குது. நேராக லேண்டுக்கு வந்து இறங்கிக்கலாம். ஒரு வியூ பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த வியூ நல்ல ஒரு வில்லேஜில் இருக்கிற அட்மாஸ்பியரில் நல்ல வந்து தண்ணி வளம் நல்லாயிருக்கு. பின்னாடி வந்து ஏரி, நான் சொன்னீங்களா ஏரி, இங்கேருந்து பார்த்துட்டு தெரியும் ஏரி தண்ணி. எப்பயுமே தண்ணி இருக்கும். இந்த பக்கம் வந்து ஓட போகுது உங்களுக்கு. மதுராந்தகம் ஏரி ரொம்பிடுச்சு அப்படின்னா இந்த ஏரி இந்த இதுலேருந்து மதகில் வந்து தண்ணி போகும். இது அப்படியே இன்னும் வந்து தண்ணி நல்லா வந்து ஊறும், கிணத்துல தண்ணியெலாம் நல்லா ஊறும் உங்களுக்கு. தேங்க்யூ.